அதற்குரிய ஆணை சக்கரத்தை உருட்டி ஆளும்படி அரசருக்கு துணையாக நிற்கும் வீரமுள்ள கொடிய சேனா வீரர்கள் இவனுக்கு இல்லாமல் போனது ஏன்? அப்ப இதுல இருந்து நம்ம ஷார்ட் பாயிண்ட் எடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நம்ம வீட்டுக்கு சாமான எழுதுங்க தானே, பருப்பு உப்பு வெங்காயம் அப்படி எழுதுங்க தானே, அந்த மாதிரி பக்கத்துல எழுதுங்க வேல் சரியா, அடுத்து என்ன வில் சரியா, அடுத்து என்ன சக்கர ஆயுதம் சரியா, அப்ப வேல் அதே மாதிரி வாள் அடுத்து வில் அந்த வில்லோட கூடிய அந்த அம்பு இருக்கும் தானே சரியா, சக்கர ஆயுதம் முதலான படைகளங்கள் சரியா, அப்ப ஆணை சக்கரம் போட்டீங்கன்னா சரி, அப்ப அதுல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி ஒரு பொருளா கொண்டுட்டு விட்டீங்கன்னா சரி. அப்ப ஷார்ட் பேஜ் இருக்கணும் பிள்ளை, நீங்க அதை தான் சொல்றேன், அது ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ் நல்ல ஞாபகம் வைக்கிறதுக்கு. வெறுமனே இப்படியே நான் சொல்றதை மட்டும் விளங்கிக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா எக்ஸாம் செய்யல, திருப்பி நீங்க இதுக்கு பிறகு போயிட்டு செய்யணும், அதை திருப்பி ஆழமா படிக்கணும், புக் எடுத்தாச்சு அதுல ஷார்ட் நோட் எடுத்தாச்சு, அவரை பாஸ் பேப்பர்ல என்ன கேள்வி வந்திருக்கோ அதை பார்த்தாச்சு, அதுல எப்படி விட கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறது. அப்ப இது வந்து பெரிய ப்ராசஸ், அப்பதான் மனதில் நிற்கும். நீங்க வெறுமனே இப்ப நான் சொல்றது படமாக பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு அப்படி விட்டுட்டீங்கன்னா அது ஞாபகம் இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஞாபகம் இருக்கும், ஆனா காலப்போக்கில மறந்துடும். அதனால உங்களோட கையில தான் இருக்கு, உங்களோட பெருமை சரியா. ஓகே, அதைத்தான் நம்ம பாக்குறோம். இதுவும் சொல்ற அளவுக்கு கஷ்டமான ஒரு பாடல் இல்லை, இலகுவான பாடல் தான். இதுக்கு யாரு விளங்கப்படுத்த போறா? நதா நஸ்ருதி, மைக் ஆன் பண்ணுங்க. நதா நஸ்ருதி, கொல்லக்கூடிய வேலோடும் கூர்மையான நீண்ட வாளோடும் வில் அம்பு சக்கரம் ஆகிய படை ஆயுதங்கள் ஒளிர தனக்குரிமையுடைய ஆணை சக்கரத்தை உருட்டி ஆட்சி செய்ய அரசனுக்கு துணையாக செல்லக்கூடிய வீரமுள்ள கொடிய சேனை வந்து இவருக்கு இல்லாம போனது ஏன் அப்படிங்கிற பாடல் தான் இது. அதுல வந்து பெருசா அகட்டி கொள்றதுக்கு வேற எதுவுமே இல்ல சரியா. இதுல வந்து அந்த சக்கராயுதம் இருக்கு தானே, அந்த சக்கராயுதத்தோட அந்த சக்கராயுதத்தை கொண்டு அந்த ஆணை சக்கரத்தை உருட்டி சரியா, ஒளி வீசு தனக்குரிய அதாவது படைக்கலங்கள் ஒளி வீசு தனக்குரிய ஆணை சக்கரத்தை உருட்டி ஆளும்படி அரசருக்கு துணையாக நிற்கும் அல்லது ரயசநாதர் சொல்லல, அந்த படை சரியா எப்படிப்பட்ட படையை வந்து இவர்கிட்ட இல்லை அப்படிங்கறத சொல்ல வருது. அதை வந்து அந்த என்னத்தை சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா, தனக்குரிய ஆணை சக்கரத்தை உருட்டி ஆளும்படி அரசருக்கு துணையாக நிற்கும் வீரமுள்ள கொடிய சேனா வீரர்கள், ஒரு படை வந்து வந்து இல்லையே, ஒரு காலப்படை வந்து இல்லையே அப்படிங்கறத வந்து சொல்ல வரேன் சரியா. அப்ப அவ்வளவுதான் விஷயம் பிள்ளைகள். அப்ப அதை கொஞ்சம் திருப்பி படிச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அடுத்த பாடல் நம்ம பார்ப்போம். அடுத்த பாடல் எத்தனாவது? 23வது, சரி 22வது, என்ன 22வது பாடல் பார்த்துட்டு நம்ம இதுக்கு போக போறது. ஆய வான்மணி சரியா, ஆய வான்மணி ஆழ்ந்து அணி உச்சியால் காய நெற்றி கடந்து உயர் மாடமும் தூய பொன்னோடு சூழ் சுடர் கூணுமி தேய வேந்தர் தம் சரியா செல்வம் ஒன்று இல்லதையே சரியா. அதை கொஞ்சம் இப்ப பாருங்க, உங்களுக்கு அது பொருள் கொள்ள முடியுதான்னு பாருங்க. ஆய வான்மணி ஆர்ந்து, ஆய வான்மணி ஆர்ந்து அணி உச்சியார் காய நெற்றி கடந்து உயர் மாடமும் தூய பொன்னோடு சூழ் சுடர் கூணுமே தேய வேந்தர் தம் செல்வம் ஒன்று இல்லது ஏன் சரி. அதுல பாருங்க என்னென்ன விஷயங்கள், மணி வான்மணி உச்சியால் என்ன உச்சின்னு தெரியல பாருங்க, காய நெற்றி கடந்து சரியா, காய நெற்றின்னு என்ன உயர் மாடம், மாடம்னா மாடம் அணி உங்களுக்கு தெரியும், தூய பொன் தெரியும், சூழ் சுடர் பூணும் இத்தேய வேந்தர் தம் செல்வம் ஒன்று இல்லதையே சரியா. அப்ப ஒரு செல்வம் தான் சொல்லுவாங்க, ஏதோ செல்வங்கள் இல்ல, ஏற்கனவே நம்ம படைகலங்கள் சொல்ற மாதிரி இதுல ஏதோ செல்வம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வருது. அப்ப பாப்போம் சரியா என்னத்தை சொல்ல வராங்க அப்படிங்கறத பாப்போம். பதன்படி பார்க்கும்போது பாருங்க, இதுல ஒவ்வொரு படையாம நான் பார்த்துட்டு போறோம், திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கொண்டிருக்கேன், அதை கவனமா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஆய வான்மணி ஆர்ந்து சரியா, ஆய வான் மணி ஆர்ந்து, இந்த இடத்துல வான் என்பது வானம் அல்ல சரியா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல மணிகள் பதிக்கப்பட்ட வான், ஏற்கனவே பார்த்தோம் நல்ல சிறந்த பெரிய பல்வேறுபட்ட பொருள்கள் இந்த ரெண்டு சொல்லி வான் வந்து என்ன செய்யும் அர்த்தம் கொள்ளும். ஆய வான்மணி ஆர்ந்து, தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல மணிகள் பதிக்கப்பட்டு சரியா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல ஆய ஆராயப்பட்ட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வான் சரியா நல்ல மணி என்னது மணிகள் ஆர்ந்து நடந்தது பதிக்கப்பட்டு, இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல மணிகள் பதிக்கப்பட்டு அணி உச்சியால், அணி உச்சியால் என்னது அலங்கரித்த கோபுர உச்சியால், அணி உச்சியால் என்னது அணி உச்சியால் என்பது அலங்கரிக்கப்பட்ட கோபுர உச்சியால் சரியா. அப்ப அணிகள் இப்ப ஓமையணி உருவகணின்னு என்னது அதெல்லாம் என்னது ஒரு சொல்ல அலங்கரிக்கிறது தானே, அதுன்னு அணின்னு சொல்றோம், நகை போடுறோம் எதுக்கு அலங்கரிக்கிறது, அப்ப அணி நந்திரத்துல அலங்கரித்தங்கிற பொருள் வருது. அப்ப உச்சியார் என்பதா கோபுர உச்சி
அலங்கரித்த அந்த கோபுர உச்சியார், உச்சி அலங்கரித்த வந்து கோபுர உச்சியா சொல்லிருக்கு. கோபுர உச்சியார் காய நெற்றி கடந்து, இந்த இடத்துல காயங்கிறதுக்கு முன்னுக்கு ஆவலா போடுங்களே, என்னது ஆகாய, சரியா? அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஆகாய நெற்றி, நெற்றினா என்னது? இப்ப நம்ம உடம்புல வந்து நெற்றி எங்க இருக்கு? காலுக்கிட்டயா இருக்கு? இல்ல, மேல தலைகிட்ட உச்சியில இருக்கு. அப்ப நெற்றினா உச்சி, சரியா? காய நெற்றி கடந்து, அப்ப ஆகாய உச்சியை கடந்து, ஆகாய உச்சியை கடந்து உயர் மாடமும் உயர்ந்து விளங்கும் மாட மாளிகைகளும், சரியா? உயர் மாடம் என்னது? உயர்ந்து விளங்கும் மாட மாளிகைகளும். இது வந்து ஒரு ஒரு உயர் நிகழ்ச்சி அணி. ஆகாய உச்ச கடந்தா இருக்காது சொல்றாங்க. உயர்ந்து விளங்கும் மாட மாளிகைகளும் தூய பொன்னோடு தூய்மையான தங்கத்தால் செய்து, சரியா? தூய்மையான 24 கேரட் தங்கம், தூய்மையான தங்கத்தால் செய்து சூழ் சூழற் பூணும், அதாவது பதிக்கப்பட்ட, சரியா? சூழ்ந்து காணப்படுறதுல பதிக்கிறது எல்லா இடத்துலயும் எப்படி எப்படி பதிக்கப்பட்ட மணிகளின் பேரொளி வீசும் அணிகலன்களும், சூழ் சூழற் பூணும்னா பதிக்கப்பட்ட மணிகளின் பேரொளி வீசும் அணிகலன்களும் இத்தேய வேந்தர் தம் செல்வம், அதாவது இந்நாட்டை ஆளும் மன்னர்களுக்குரிய செல்வ சிறப்புகள். அப்ப நாட்டை ஆளும் மன்னர்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு இது இருக்கும். இப்ப ஒரு அரசியல்வாதியா இருந்தா, ஒரு அரசியல்வாதி ஒரு அமைச்சரா இருந்தா நெட்ல தேடி பாருங்க, ஒரு ஒரு அமைச்சருக்கு எப்போதும் காரு செக்யூரிட்டி அதே மாதிரி எழுது, நிறைய போன் கார்டு எழுது, 5000 6000 போன் கார்டு மட்டும். இப்ப அப்படி ஒரு பெரிய ஒரு சலுகை தான் நம்ம நாட்டுல இருக்கு, சரியா? அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அரசனா இருந்தா அவருக்குன்னு ஒரு சலுகைகள் இருக்கும். நாட்டை ஆளும் மன்னர்களுக்குரிய செல்வ சிறப்புகள் ஒன்று இல்லது ஏன், ஒன்று கூட அமையாமல் போனது ஏன், என்ன காரணம் அப்படிங்கறத சொல்ல வராரு, சரியா? அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல மணிகள் பதிக்கப்பட்ட அலங்கரித்த கோபுர உச்சியால் ஆகாய உச்சியும் கடந்து உயர்ந்து விளங்கும் மாட மாளிகைகளும், அப்ப மாட மாளிகை இல்லைங்கிறத முதலாவது இது. அப்ப மாட மாளிகை எப்படிப்பட்ட மாட மாளிகை? தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல மணிகள் பதிக்கப்பட்ட, சரியா? அலங்கரித்த கோபுர உச்சியால் ஆகாய உச்சியும் கடந்து, அல்ல நல்லா அலங்கரித்து கோபுரம் வச்சிருக்கு, அது என்ன அந்த உச்சி என்னது? ஆகாய உச்சியும் கடந்து உயர்ந்து விளங்கும் மாட மாளிகைகள். அப்ப மாட மாளிகை இல்ல, அந்த எப்படிப்பட்ட மாட மாளிகை? தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல மணிகள் பதிக்கப்பெற்ற அலங்கரித்த கோபுர உச்சியால் ஆகாய உச்சியை கடந்து உயர்ந்து விளங்கும் மாட மாளிகைகளும் தூய்மையான தங்கத்தால் செய்து பதிக்கப்பட்ட மணிகளின் பேரொளி வீசும் அணிகலன்களும், சரியா? அணிகலன்களும் இல்ல, என்னது போடுறதுக்கு ஒரு தங்க நகை இல்ல, சரியா? அப்ப என்ன, உயர்ந்து விளங்கும் மாட மாளிகைகளும் தூய்மையான தங்கத்தால் செய்து, என்னது தங்கத்துல செய்யுது, பித்தளையில அல்ல, சரியா? கவரிங்ல அல்ல, தூய்மையான தங்கம், தூய்மையான தங்கத்தால் செய்து அதுலயே பதிக்கப்பட்ட மணிகளின் பேரொளி வீசும், அந்த தங்கத்திலேயே பதிக்கப்பட்ட அந்த மணிகளின் பேரொளி வீசும் அணிகலன்களும் எழுது, அவர்கிட்ட எந்த ஒரு நகையுமே இல்லை, சரியா? வீசும் அணிகலன்களும். இப்ப இம்சையரசன் 23 புலி வீச படம்லாம் பாத்தீங்கன்னா அவர் மன்னரா இருப்பாரு வடிவேல், எந்த அளவுக்கு அலங்கரிச்சுட்டு வருவார், இந்த உலகத்தின் நாளகப்பன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதுல எந்த அளவுக்கு அவரை மேக்கப் பண்ணிருப்பாங்க, எல்லாம் நகையெல்லாம் போட்டு. அப்ப அப்படிப்பட்டதுதான் மன்னன், இவர் என்னது அப்படிங்கிற மாதிரி கேள்வி. பதிக்கப்பட்ட மணிகளின் பேரொளி பேசும் மணிகலன்களும் இந்நாட்டை ஆளும் மன்னருக்குரிய செல்வ சிறப்புகள், செல்வ சிறப்புகள் ஒன்று கூட அமையாமல் பண்ணு, ஒன்னு இருந்தா பரவாயில்ல, ஒண்ணு கூட இல்லையே, என்ன காரணம், பட் இஸ் ரீசன், என்ன காரணம், இதற்கான காரணம் என்ன அப்படின்னு இவர் என்ன கேட்டா, அவள் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக அவள் சந்தேகங்களை என்ன கேட்டா அவர் முன் வச்சுக்கிட்டே போறார், சரியா? அப்ப அதுக்கான பதில் வரும், சரியா? ஓகே, அப்ப இதுதான் இதற்கான பொருளா காணப்படுது. அப்ப இதுல இதுலயும் பெருசா வந்து அணிகள்லாம் கையாளப்படுது, இதுல உயர்வின வச்சு அணி ஒண்ணு கையாளப்படுது, என்னது அதுல அந்த ஆகாய உச்சியும் கடந்து உயர்ந்து விளங்கும் மாட மாளிகைன்னு இருக்கு. அப்ப ஆகாய உச்சியெல்லாம் கடந்து எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க அப்படி சொல்லலாம், ஆகாய உச்சியை கடந்து இருக்கும் அந்த அளவுக்கு என்னது பெருசா இருக்காது, அது வந்து உயர்வின உயர்வு படுத்தி சொல்றது, மற்றபடி பெருசா எனது அணிகள்லாம் இதுல கையாளப்படலை. அப்ப இதுல சிறப்பு தான் கையாளப்பட்டிருக்கு, சரியா? அப்ப அதை பாப்போம் நட்டு. அப்ப இப்ப இதுல யாரு விளங்கப்படுத்த போறா? வணக்கம். இதுல வந்து முதல் பாடல வந்து சாமி கேட்கிற முதல் படைகலன்களும் அரசனுக்கு அரசனுக்கு தேவையான படைகலன்களும் படை வீரர்களையும் வெளியாண்டு, அதே மாதிரி இந்த இரண்டாவது பாடல அவன் டையமும் கேட்கிறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த மணிகள் நிறைய கொண்டு பதித்த அந்த கோபுர உச்சியால் ஆகாயத்தின் உச்சியையும் தாண்டி உயர்ந்து நிற்கும் மாட மாளிகைகளும், அது மாதிரி தூய்மையான பொன்னையால் செய்யப்பட்டு சூழ பதித்த மணிகள் ஒளிரும் மணிகலன்களும், இங்குள்ள நாடுகளை ஆளும் அரசர்களுக்குரிய புற செல்வங்களும் ஆகிய இவற்றுள் ஒன்றும் இல்லாம் இவனுக்கு இல்லாமல் இல்லாதது ஏன் என்று சாமி. இதுல என்ன சிறப்பு காண்றீங்க நீங்க, இதுல இயேசுநாதர் பெருமைகளை எதை நீங்க ஹைலைட் பண்றீங்க, இதுக்குள்ள இருந்து எப்படி இயேசுநாதர் பெருமைகளை வந்து நம்ம ஹைலைட் பண்றது, எப்படி நீங்க அதை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே, அவ நான் சொல்றேன். அப்ப இதுல என்ன சொல்ல வராருங்க,
கேட்டா அது என்ன பெருமை, எதிர நேரடியா பெருமைன்னு சொல்லப்படாதையும் கூட. இவர் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு மன்னருக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள், சரியா, உதாரணம் என்னது, மாட மாளிகை, அதே போல ஆபரணங்கள், அதே போல மன்னர்களுக்கு பிற செல்வங்கள், இந்த மூன்றும் வந்து ஒரு மன்னருக்கு கட்டாயம் இருக்கணும். ஆனா இவர் ஒரு பெருமைக்குரியவரா இருக்காரு, சரியா. ஆனா பெரிய பெருமைக்குரியவரா இருந்தாலும் கூட என்ன என்ன என்னத்துக்கு அவர் இது பண்ணலன்னு கேட்டா, அவர் வந்து சாதாரண தானே பிறக்கிறாரு, அது ஒரு பெருமை தானே. யோசிச்சு பாருங்க, அவர் 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 நல்லா பிறக்கிறதா இருந்தா என்ன செய்யலாம், நல்லா செல்வ செழிப்பா பிறக்கலாம் தானே, வந்து வந்து விழுந்திருக்கலாம் தானே, ஏன் இல்ல, சரியா. அவ எளிமையான வாழ்க்கை, இந்த சஃபானா ரசித் சொல்றாரு, எளிமையான வாழ்க்கை, எளிமையா வந்து பிறந்திருக்காரு. இந்த உலகத்துல நீங்க ஒரு புக் ஒண்ணு வாசிச்சேன், பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு ஒரு புக் ஒண்ணு, சரியா, முடிஞ்சா வாசிங்க பிள்ளை, நல்ல ஒரு புத்தகம், சரியா. புத்தகம் கூட ஒண்ணு இருந்துச்சு, என்ன பண்றது இந்த புத்தகம், சரியா, விளங்குதா, புத்தகம் விளங்குதா தெரியல, பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்ட்டு. அதுல என்னத்த சொல்ல வராது அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல வந்து மூன்று சாரா இருக்காங்க. ஒன்னாவது வந்து ஏழைகள், அடுத்து மத்திய தர வர்க்கம், சரியா, ஒரு இடையில இருக்கிறவங்க, அடுத்து பணக்காரர்கள். அப்ப உலகத்துல பணக்காரர்கள் பணக்காரவாக இருக்காங்க, ஏழைகள் ஏழையாகவே இருக்காங்க, நடுத்தரமானவர் நடுத்தரமான, என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் போயிட்டு ஒண்ணு அதுல சொல்லுவாரு. இப்ப வந்து பணக்காரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு வருகின்ற பணம் இருக்குதுனே, அதுல இப்ப வருகின்ற பணத்தை வச்சு என்ன செய்வாங்க கேட்டா, மேல மேல பணத்தை உருவாக்கிட்டே போவாங்க. இப்ப அதுல வந்து அந்த பணத்தை இது வந்து இவங்களுக்கு எப்படி ஆகுன்னு கேட்டா, பணம் வந்து அவர்களுக்காக உழைக்கும், முதலீடு செய்வாங்க, பணம் வந்து அவர்களுக்காக உழைக்கும், அவர்களுக்காக வேலை செய்யும், அதான் பணக்காரர்களோட வேலை. ஆனா செல்வ, அதாவது ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க எப்படின்னு கேட்டா, இவங்க பணத்துக்காக உழைப்பாங்க, சரியா, சாதாரணமா ஒரு ஒரு இன்னொருத்தர் கீழே இருப்பாங்க, ஆனா பணக்காரர்கள் வந்து அவங்க தான் முதநிலையா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க கூட இப்ப பணக்காரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன செய்வான்னு கேட்டா, நல்லா பணத்தை சேகரிச்சுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேலதிகமான ஒரு வருமானம் வந்தா தான் ஆடம்பரத்தை தேடுவாங்க, அவங்கள பணக்காரர்களா காட்டி கொள்றதுக்கு முற்படுவாங்க. ஆனா ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்துக்கு என்ன செய்வான்னு கேட்டா, அவங்களோட பணம் பெருசா இருக்காது, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, தன்னை பணக்காரர்களா காட்டுறதுக்கு முயற்சிப்பாங்க. ஆனா அவங்க உண்மைக்கு பணக்காரர்கள் அல்ல, ஆனா தன்னை பணக்காரர்களா காட்டுறதுக்கு முயற்சிக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, நகைகள் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க. எப்படி வாங்குவான்னு கேட்டா, ஃப்ரெண்ட்ஸ்ல வாங்குவாங்க, கடன்ல வாங்குவாங்க. அப்ப என்ன காரணம், மக்களுக்கு வந்து தான் ஒரு சிறந்தவர், பணக்காரன் காட்டுறதுக்காக பார்க்க காட்டுவாங்க. யாருன்னு கேட்டா, அந்த நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்களும் யாரு, ஏழைகள். ஆனா பணக்காரர்கள் காட்ட மாட்டாங்க, சாதாரணமா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறை கூடம் தழும்பாதுங்கிற மாதிரி இயேசுநாதன் என்ன செய்ய வராருன்னு கேட்டா, அவர் சாதாரணமா இருக்காரு, சரி, அவர் காட்டிக்கொள்ளல, அவருக்கு ஆனா தெரியும், அப்ப அவர் இவர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா, இதனால அவர் வந்து என்னது தாழ்ந்தவரா, இல்ல, அவர் சிறந்த சிறப்பு பொருந்தியவர், ஆனா அவர் சாதாரணமான வாழ்க்கை வாழ்றாரு, அதான் முக்கியம், சரியா. அப்ப அந்த மாதிரி பாத்து கொண்டிருக்கலாம், சரி பிள்ளைகள். அப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டா, அடுத்த பாடலுக்கு போவோம், சரியா. ஓகே, அடுத்த பாடல், அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் 23வது பாடல், 23வது பாடல் நம்ம பாப்போம். அப்ப 23வது பாடல் பாக்கல, பாருங்க கீழே அந்த பாடல் ஸ்கிரீன்ல இதுல இருக்கு, சரியா, அதை கொஞ்சம் பாருங்க. இல்லதே இலை இவ்வழி வந்ததேன், செல்ல வான்வழி செய்ய வந்தானெனில், வல்ல வேடமணி மறைவர வெள்ள வானொரு வேந்தினல் அல்லதோ. இல்லதே இலை இவ்வழி வந்ததேன், செல்ல வான்வழி செய்ய வந்தானெனில், வல்ல வேடமணிந்து மறைவர வெள்ள வானொரு வேந்தினல் அல்லதோ. அதனால சந்திப்பிடிச்சு வாச்சோம்னா, இல் அதே இல, இல் அதே இல இப்பழி வந்தது ஏன், செல்ல வான்வழி செய்ய வந்தானெனில், வல்ல வேள மணிந்து மறைவு அற வெள்ள வானூர் வேந்தின வேந்தி நன்று அல்லதோ. அப்ப உங்களுக்கு பாருங்க, அது பொருள் கொள்ள முடியுதா பாருங்க. இல்லதே இல் இல சொல், இல் அதே இல இவ்வழி வந்தது ஏன், செல்ல வான்வழி செய்ய வந்தானெனில், வல்ல வேள மணிந்து மறைவு அற வெள்ள வானூர் வேந்தின நன்று அல்லதோ அப்படின்னு மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் பாச்சு பாருங்க, சரி, உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் கொள்ள முடியுதான் பாருங்க.
பொருளை நம்ம பார்ப்போம். சரியா விளங்குதா உங்களுக்கு? விளங்கும். ஓகே. இல்லதே இல, சரியா? இல்ல உங்களுக்கு இல்ல, சரியா? இல் இல்லம், அதுதான் பாதி, அதுல பாதி சொல் பாதி ரெண்டு எழுத்து வருது. இல் இல்ல எனது, இல்ல கோயில் எனது, அரசன் அரசன் வாழ்வது எப்படி? இல்லத தான் கோயில் அப்படின்னு. இல்லை இல்ல, இல்லதே இல்ல, தங்கி வாழ ஒரு வீடும் இல்லாமல். எங்க வந்து பிறந்திருக்காரு தெரியுது, சரியா? உங்களுக்கு தெரியும், தங்கி வாழ ஒரு வீடும் இல்லாமல் இவ்வழி வந்தது ஏன்? இந்த மாட்டு துல்வத்தில் பிறந்தது ஏன்? ஏன் இந்த மாட்டு துல்வத்துல பிறக்கணும்? சரித்தானே, நீங்க உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு. அப்ப இந்த மாட்டு துல்வத்தில் பிறந்தது ஏன்? இவ்வழி வந்தது ஏன்? செல்ல வான் வழி செய்ய வந்தான் எனில் மக்களை வானுலகம் செல்வதற்கான வழியை வகுத்தர வந்தீர் என்றார். சரியா? செல்ல வான்வழி, மக்களை வந்து வானுலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக அவர் வந்தாருன்னா, செல்ல வான்வழி செய்ய வந்தானில் மக்களை என்னது நல்வழிப்படுத்தி சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக, அல்லது வானுலகம் செல்வதற்கான வழியை வகுத்தர, அதாவது பேரின்ம நிலை அடைவதற்கான வழியை வகுத்தர தான் இவர் வந்தார் அப்படிங்கிறார். சரியா? வல்லம் வேடம் அணிந்து அதற்கான வல்லமை காட்டும் கோலத்தை தாங்கி, சரியா? அதற்கான வல்லமை, அதற்கான சிறப்பு பொருந்திய அந்த உருவம் தாங்கி அவர் வந்திருக்கணும். அதற்கான வல்லமை காட்டும் கோலத்தை தாங்கி மறைவு வர ஒளிவு மறைவு, ஏன் அவர் குகைக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பிறக்கணும்? ஓப்பனாவே பிறக்கலாம் தானே. அப்ப மறைவு வர ஒளிவு மறைவின்றி வெள்ள வானுரு வெற்றி கொள்வதற்கான வடிவத்தை காட்டி, வெள்ள வானுரு, சரியா? அவ வானது இதுல வடிவங்கிறாரு, அவ வெள்ள வானுரு வெற்றி கொள்வதற்கான சிறந்த அந்த வடிவத்தை காட்டி வேந்தி நன்று அல்லதோ, வந்திருந்தா நல்லது, வந்திருந்தா அது நல்லது அல்ல. ஒவ்வொரு பயம் யாருக்கு? சாந்திக்கு. என்ன பயம்? இவர் சாதாரணமா இருக்காரு, இவரை வந்து அந்த எதிர் மன்னன் வந்து இவரை ஈஸியா என்ன செய்யலாம், கொலை செஞ்சிடலாமே. அப்ப இப்படி ஏன் சாதாரணமா அவர் பிறந்திருக்காரு? நல்ல ஒரு ஒரு சக்தி பிறந்தியவரா அவர் பிறந்திருக்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுறான். சரியா? அப்ப தங்கி வாழ ஒரு வீடும் இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவத்தில் ஏன் வந்து அவர் என்ன செய்யறாரு? பிறந்தது ஏன்? தங்கி வாழ ஒரு வீடும் இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்தது ஏன்? சரியா? தங்கி வாழ ஒரு வீடும் இல்லாமல் இந்த மாட்டு துருவத்தில் பிறந்தது ஏன்? முதலாவது கேள்வி. மக்களை வானுலகம் செல்வதற்கான வழியை வகுத்தர வந்தீர் என்றால் அதற்கான வல்லமை காட்டும் கோலத்தை தாங்கி ஒளிவு மறைவின்றி வெற்றி கொள்வதற்கான அது நல்லது அல்லவோ அப்படின்னு அழகாக என்ன செய்யறாங்க, அந்த சாந்தி வந்து கேட்கறாங்க. சரியா? ஓகே. அதுதான் பிள்ளைகள் இது பாடல். இதுலயும் என்னது கஷ்டப்படுற அளவுக்கோ அல்லது அதிகமா விளங்கப்படுத்துற அளவுக்கோ விஷயத்தை பண்ணுங்க, என்னத்தை சொல்ல வராங்க? ஒரு வீடு இல்ல, ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்துல அவர் பிறக்கிறாரு, வானுலகம் மக்களை வந்து வானுலகம் செல்றதுக்கு அழைத்து செல்றதா இருந்தா நல்ல ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு உருவம் தாங்கி வந்திருக்கணும் தானே, ஏன் வரல? அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப இதுதான் பிள்ளைகள் விஷயம். இதை விளங்கப்படுத்தக்கூடிய ஆக்கள் யார் இருக்கீங்களா? கடைசி பாடல் நித்யா. ஓகே, நித்யா விளங்கப்படுது. தங்கி வாழ்றதுக்கு ஒரு வீடு இல்லாம இந்த மாட்டு குடும்பத்துல பிறந்ததற்கான காரணம் என்ன? மக்கள் வந்து சொர்க்கம் அடைறதுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்ட வந்திருப்பாருன்னு சொன்னா அதற்கான ஒரு சிறப்பான வல்லமை பொருந்த பகைவர்களை வந்து வென்று அழிக்கக்கூடிய வானுலக உருவல வராம இவ்வாறு உருவத்தை படைத்து காரணம் என்ன? இப்போது பகைவர்களை அழிக்கக்கூடிய உருவம் தாங்கி வந்து இக்குகையில பிறந்திருந்தா சிறப்பாக இருந்திருக்கும் தானே? வெரி குட், வெரி குட். உங்க மொழி நிலையா சொல்லியிருந்தீங்க. ஓகே, இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அப்ப இதோட முடிப்போம். சரியா? நாளைக்கு வந்து வகுப்பு இருக்கு, அப்போ நிறைய பேர் இப்போ அடுத்த வகுப்புக்கு நீங்கள் போகக்கூடிய இருக்கு. தர்ஷினி, தர்ஷினின்னு ஒருத்தன் கை வச்சிருக்காங்க. தர்ஷினி, உங்களுக்கு தான் நான் கடைசி வாய்ப்பு, சொல்லுங்க. குட் மார்னிங் அண்ணா. சாந்தியின் நான்காவது வினாவாக இது இருக்குது. இயேசுநாதர் வந்து தங்கி வாழ்றதற்கு ஒரு வீடு இல்லாம இந்த குகையில் வந்து பிறந்ததற்கான காரணம் என்ன? இந்த மனிதர்கள் வந்து சொர்க்கம் அடைய அந்த வழிகாட்டியாக பிறந்திருந்தா இதற்கு வல்லமை கோலமாகிய பகைவர்களுக்கு வந்து வென்றளிக்கக்கூடிய வானுலக அந்த உருவத்துல வராம இங்க வந்து உருவத்தை மறைத்து கொண்டு வாழ்றது
நல்லதாகுமோ அப்படிங்கிற மாதிரி சாந்தி கேள்வி கேட்கிறான்னா. வெரி குட் வெரி குட். அப்ப சரி.